ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெங்காய புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்ததும் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன சைஸுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக புதினா சேர்த்துடலாம். உங்கள் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன்லே 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். சட்னி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா வதங்கிடுச்சு. சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட இட்லியோ தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.